ஹாய் கைஸ், நான் சவுண்ட் மேனேஜ் பண்ணி. இப்போ பார்க்க போகிற படம் வந்து இந்த டனல் 2019 வந்தது. இந்த டனல் சொன்னபோது 2011 ஒரு பேய் படம் ஒன்று வந்துச்சு. அடுத்து இப்போது இந்த படம் நம்ம பார்க்க போகிற 2019 ஒரு படம். அதுக்கடுத்து இப்போது சீரீஸ் ஒன்று 4 சீசன் தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டனலில் அப்படி என்ன இருக்குன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். டேரக்டர் யார் கேஸ்டேன்னு பார்த்து கதைக்குள்ளே போகலாம். டேரக்டர்னு பார்க்கும்போது பால்டே, கேஸ்டன் பார்க்கும்போது தார்புஜன், அப்புறம் எல்வா. என்னடா பேரெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு நார்வேஜியன் மூவி. ஓகே, ஒரு பெரிய ஒரு ஐஸ் மலைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இது போட்டு வச்சுருக்கான் இவன் சப்வே மாதிரி. சப்வேவா, ஐஸ் மலைக்குள்ளேயா, இப்போ கூட நம்ம ஆளு ஒன்று கட்டினாரே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நம்ம ஆளுங்க இப்போ ரொம்ப அட்வான்ஸாக சேஃபாக கட்டியிருக்காங்க. பட் இது வந்து அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரில. ஸோ ஓகே, என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டேங்கர் லாரி, ஒரு ஆயில் டேங்கர் லாரி உள்ளே போகுது. எங்கேயும் எப்போதும் படத்தில் பேப்பர் வந்து முடிஞ்சாலும் போய் ஆக்சிடென்ட் போதுன்னு தெரியுமா, ஸோ ஒரு பேப்பர் வந்து மொட்டமாக முடியுது. பறக்கும் போது பார்க்க சின்ன பேப்பராக இருக்குது, அவ்வளோ பெரிய விண்ட்ஷீல்டில் கவர் பண்ணுது, அப்படியே ஃபுல்லாக மறைஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க கேமராவில். ஸோ இப்படி மறைஞ்சனால நம்ம டிரைவர் வந்து கண்ட்ரோலை விட்டு எதுக்குள்ளேயோ விட்டுக்கிட்டு நிப்பாட்டி அடைச்சிடறாரு. அடைச்சோடனே அது தீ பிடிச்சி எழுந்துடுது, ஆயில் லீக் ஆகிறதுல. ஸோ உள்ளே இருக்க மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க, இல்லை யார் யார் சிக்கிக்கிட்டா, இல்லை என்ன மாதிரியாக போச்சு, சுற்றி இருக்கவங்க என்ன மாதிரி பேசிக்கிட்டாங்க, என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது மீதி இருக்க கதை. ஸோ ஓவரால் கதைன்னு பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சான்ஸ் கிடச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடப்பு பாய்.